வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு சில்லி வீட் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட் பிரெட் எடுத்திருக்கேன், 15 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குடை மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு 5 பல் பூண்டு, அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு போதும், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். பிரெட்டில் முதல்ல இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதில் வச்சு ஒன்றுன்னா சுட்டு எடுத்துடலாம். நம்ம ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், நல்லா மொறு மொறுன்ட்டு சுட்டு எடுத்துடலாம். எல்லா பிரெட்டையும் நம்ம எல்லாம் சுட்டு டோஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இந்த சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, 2-3 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் அதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு லேசாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற குட மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பிரெட்டில் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். குடமிளகாய் 2 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இப்போ நம்ம அதில் சாட் மசாலா 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற சாஸ் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டுக்கோம், அதனால் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 ஸ்பூனு, தண்ணி 1/2 ஸ்பூன் ஊற்றுறேன். எடுத்து வச்சுக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுருங்க. சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் பிரெட்டில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதை வந்து டயபெட்டிஸ்க்காக பண்ணனால வீட் பிரெட்டில் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யறதா இருந்தால் ஆர்டினரி பிரெட்லேயே செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.